புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகையினால நம்ம வாழ்க்கையில ஏற்படவிருக்கிற நல்ல மாற்றங்களுக்காகவும் முன்னேற்றங்களுக்காகவும் ஏமாற்றங்களை கடந்து செல்வோம் எளிதாக. இந்த தாட்டோட இன்னைக்கு டாக்டர் ஆன் காலை தொடங்கவிருக்கும். நேர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த எந்த விதமான சந்தேகங்களையும் இன்னைக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, கண்களுக்கு கீழே ஏற்படக்கூடிய வீக்கம் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லுங்க. உடல்ல வேற ஏதாவது பாகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்படி சிம்டமா நமக்கு அந்த கண்கள் கீழே வீக்கம் ஏற்பட்டு ஒரு சிம்டமா தெரியுமா? ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கண்களுக்கு கீழே கருப்பா குழியா இருந்தாதான் வந்து நம்ம கவலைப்படுவோம். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஒரு அழகு சார்ந்த விஷயமான, பட் அதற்கு காரணங்கள் வேற இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்களுக்கு கீழே வந்து நல்ல நிறைய இரத்த நாளங்கள் வந்து போகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, அந்த ஃபேட் பேட் குறைஞ்சதுன்னா அது அந்த மாதிரி டார்க்காக தெரியும். அது யூஸ்வலாக கருப்பாகிறது கிடையாது. அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து அதிகமாக அந்த ஃபேட் பேட் குறைஞ்சதுனால அது தெரியும். ஸோ இப்போ அதை பற்றி இல்லை. கண்களுக்கு கீழே வீக்கம், நான் சொல்லக்கூடியது கீழ் இமை வீக்கம் கிடையாது. கண்களுக்கு கீழே இந்த கண்ணங்களுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஸோ அதோட சிவியாரிட்டி, அதோட அளவு வந்து வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சிலருக்கு ஃபுல்லாகவே பேக்மாக இருக்கும், சிலருக்கு பெருசாக பேக் ஆட்டம் தொங்க ஆரம்பிக்கும், சிலருக்கு மைல்டாக ஸ்வெல்லிங்காக இருக்கும், சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாங்கன்னா வரும், சிலருக்கு கோல்டானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராக இருப்பினும், குழந்தைகளாக இருப்பினும், கண்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அப்படிங்கிறது வரக்கூடாது. குழியாக கூட இருந்துடலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது அழகு சார்ந்த ஒரு விஷயம், தூக்கம் இல்லை அப்படிங்கிறது தான். அது பெருசாக வந்து உயிருக்கு பிரச்சனை அந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வராது. ஆனால் கண்களுக்கு கீழ், கீழிமைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்களில் வீக்கம் பேக் போன்று இருந்ததுன்னா நம்ம ஒரு அசாதாரணமாக அதை கடந்து போகக்கூடாது. ஏன்னா ரெண்டு விஷயம், ரெண்டு உறுப்புகள் வந்து தீவிர நிலையில் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், மற்றொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ இது இரண்டுகளிலும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்களுக்கு கீழே இது பண்ணும். ஸோ எப்பவுமே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுன்னா அசோசியேட்டடாக கல்லீரல் பாதிக்கப்படும், இல்லை கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னா அசோசியேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதனால தான் யூஸ்வலாக மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு வெளியில் ஒரு வார்த்தை சொல்ல வர்றப்ப, ஏதோ ஒரு நோயாளிகளுக்கு இல்லை சொல்ல வர்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சொல்லுவாங்க. கல்லீரலை வந்து பெருசாக சொல்லலைனாலும் நுரையீரல் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் வந்து இருக்கும். ஸோ இது என்ன காரணங்கள்னா, ரெண்டு காரணங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி சர்க்கரை நோய், ரெண்டுலேயுமே வந்து என்ன அப்படின்னா கண்களுக்கு கீழே வந்து வீக்கம் மாதிரி இருக்கும். ஸோ சிறுநீரகம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணங்கள் அப்படின்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன். ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுவும் குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் ரொம்ப வந்து, நான் வந்து மசில் பில்டப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வே ப்ரோட்டீன் சாப்பிட்றது, ஓவர் இன்டேக் ஆஃப் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த ஓவர் இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் ரெண்டுமே வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்களுக்கு கீழே வீக்கம் இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, இவங்க இந்த மாதிரி ஓவராக ப்ரோட்டீன் எடுக்கும் பொழுது அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து காய்கறிகளுக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் காய்கறிகளுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. ஏன்னா காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. நம்ம என்ன சொல்ல நினைப்போம் அப்படின்னா இந்த சோடியம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் பொட்டாசியமும் முக்கிய ஒன்று. பொட்டாசியமும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோடியம் நம்ம உடலை மீறி, அளவு மீறி போயிடுச்சு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்களுக்குள்ளே இருந்துட்டு அந்த நீரை உறிஞ்சி வீக்கமடைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ட்ரைன் பண்ணணும்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் நம்ம குறைபாடுகள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அப்போ காய்கறிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்காக. அது மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தையும் இரத்த நாளங்களையும் பாதிக்கப்படுத்தும். ஸோ அவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு கீழே வந்து வீக்கம் இருக்கும். சரி டாக்டர், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, சில பெண்களுக்கு, எதுவுமே எந்த பழக்கமும் இல்லாத பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்களுக்கு கீழே வீக்கம் வருதே, தூங்கி எந்திரிச்ச உடனே வீக்கம் வருதே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தூங்கி நல்லா தூக்கம் தூங்கியிருக்காங்க அதனால தான் கண்களுக்கு கீழே. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் வந்ததுன்னா நம்ம ஓகே,
இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கி எழுந்திரிச்சோடனே வீக்கம் இருக்குது போயிடுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது, அது கொஞ்சம் அதிக அளவிலேயே தான் இருக்குது தற்காலத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளாக இன்றைக்கி நிறையா வந்து தேவையில்லாத மருந்துகள், அப்புறம் உணவு முறைகள், தவறான உணவு முறைகளால் குழந்தைகளுக்கு வந்து அந்த சிறுநீரகத்தில் உள்ள இருக்க நெஃப்ரான் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு இருக்குது பட் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக. குழந்தைகளுக்கு ஒரு யூரினில் ப்ரோட்டீன் போதா, கண்களுக்கு கீழே வீக்கம் வருதா, கண்டிப்பாக வந்து சொல்லிடலாம் அவர்களுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் தான். வேறு இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தேவையில்லை, 99% நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் தான். அதனால் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அது இது பண்ணக்கூடாது, மருத்துவரை முறையை அணுகணும். ஏன்னா கால சீக்கிரமாக ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் நைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீக்கிரம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது மாதிரி தேவையில்லாத நிறையா வந்து பார்த்திங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சோடா போன்ற விஷயங்கள் எடுக்கிறது, அது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்து சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இல்லாதவர்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க இன்சுலின் போன்றவங்க எடுக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் போன்றவை வந்து பாதிக்கப்படும். ஸோ இன்சுலின் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, அது கட்டுக்குள் அவங்க இன்சுலின் போடுவாங்க, ஃபாஸ்டிங் பிபி ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் HbA1c பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 போயிருக்கும். ஸோ அவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கீழே அந்த பேக் போல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து அவங்களுக்கு செகண்டரியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ டாக்டர் அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் எதுவும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் 1000 இருக்கவங்க, 1500 இருக்கவங்க, 2000 இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, அது மாதிரி எல்டிஎல்லும் ஜாஸ்தியாக இருக்கவங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு கீழே பேக் இருக்கும். ஸோ அந்த கண்களுக்கு கீழே பேக் இருக்குது, அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் கண்களுக்கு கீழ், அதாவது நான் கீழ் இமை சொல்ல, கீழே வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கணும், குழியாக தான் இருக்கணும், கண்டிப்பாக குவிந்து இருக்கக்கூடாது. ஸோ குவிந்து இருந்ததுன்னா காலம் தாமதிக்காமல் மருத்துவரை பார்த்து நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறத தவிர்த்திடலாம், கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறத தவிர்த்திடலாம், இல்லை சர்க்கரை நோயால் இருதயம் பாதிக்கப்பட போவதையும் வந்து நம்ம நல்லா தவிர்த்திடலாம். ஏன்னா கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த ஐபேக்ஸ் வந்து ஒன்று சைனஸ் இருக்கும், இல்லைனா வாட்டர் ரீடென்ஷன், இல்லைனா அனிமிக், இவ்வளோதான் வந்து காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இத்தனை ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கறது, ஆனா முறையா மருத்துவரை அணுகுனா மட்டும்தான் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி சைனசைட்டிஸ்ல சொல்லுவாங்க, பட் அதுல வந்து இங்க இருக்காது, இந்த கண்ணம் இருக்கு பாத்தீங்களா அங்கதான் வீக்கம் இருக்கும், இந்த புருவமும் இந்த மேலிமையும் இருக்கும் பாத்தீங்களா அங்கதான் வீக்கம் இருக்கும், இந்த கீழ் வீக்கம் மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கிறது சிறுநீரகம், சர்க்கரை நோய், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லயும் இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்மா, என் பேர் பத்துரதி. சொல்லுங்க, கேளுங்க, கேள்வி கேளுங்க. வணக்கம் அம்மா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து கண்ணு கீழே அந்த ஐ பேக்ஸ் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த சிம்டம் வந்து எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ அளவில் இருந்தா பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாள் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன், எவ்வளோ நாள் எவ்வளோ அளவுங்கிறது இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம உடனடியாக டாக்டரை வந்து பார்க்கணும். ஓகே, என்ன மாதிரியான ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ உணவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செயற்கையான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, நான் உணவு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு ஸ்பெசிஃபிக்காக உணவு, இந்த நோய்க்கு ஒரு நோயாளிகள் வந்தால் இப்படி ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இப்படி சாப்பிட்டா ஓகே நல்லது அப்படின்னு, பட் உணவு அப்படிங்கிறப்ப இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உப்பை வந்து நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உப்பு அப்படிங்கிறது ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, பட் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பொட்டாசியம் வந்து எடுத்துக்கணும். ஸோ பொட்டாசியம், பைகார்பனேட் அந்த மாதிரி. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், கண்டிப்பாக வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வீக்கம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சாலே ஓவர் இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஓவர் இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னது? ஸோ முட்டை போன்ற விஷயங்கள், அதே மாதிரி வந்து அசைவ உணவுகள் போன்றவற்றை வந்து அதில் ஓவர் இன்டேக். யூஸ்வலாக வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணும். அது மாதிரி பருப்புகளும், பருப்பு நான் ஃபுல்லாக மோசம் அப்படின்னு சொல்லலை, பட் கொஞ்சம் நம்ம வந்து அந்த கண்டிஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது கண்களின் வீக்கம், இதில் என்ன இருக்குது? நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்கா, இல்லை ப்ரோட்டீன் உரியா இருக்கா,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கா, ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதற்கு தகுந்த வகையில் வந்து உணவுகள் வந்து எடுக்கணும். ஸோ சிறுநீரக செயலிழப்பு இருக்குன்னா மோஸ்ட் ப்ராப்ளி சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ப்ரோட்டீன் ஊரியா இருக்கும். அப்போ நார்மலாகவே வந்து பருப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்படிங்கிறப்ப இப்படி எடுக்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க இதாக இருந்ததுன்னா கிட்னி வாழைப்பழம்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு சார்ந்த பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நம்ம பன்னீர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்வலாக நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் பன்னீர் திராட்சை எடுங்க நல்லது. ஆனால் இவர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சையை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு பச்சை நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி திராட்சை எடுத்துக்கணும். நட்ஸ் அப்படிங்கிறத டோட்டலாக இவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த நட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது, பாதாம் முந்திரி அந்த நேரத்தில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த உணவுகளின் மீது பிரச்சனை கிடையாது. அதை ப்ராப்பராக டைஜஷன் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி தேவையில்லாத கழிவுகளை தக்க அளவில் வெளியேற்ற அளவுக்கு உடம்புகள் வந்து இதில். ஸோ அப்போ ரிப்பேரிங் பண்ணுற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை ரிப்பேரிங் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சீராக வச்சுக்கணும். இந்த டைமில் சாப்பிட்டா அது இன்னும் ட்ரிகர் பண்ணி கண்டிப்பாக, ஏன்னா வீடை வந்து நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வர்றோம் அப்படின்னா எல்லாரும் உள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணணும்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ரிப்பேரிங் வரைக்கும் நம்ம ஓய்வு கொடுக்கறது தான் பெட்டரான ஒரு விஷயம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேம் குட் மார்னிங். மேம் குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேம் நான் காயத்ரி ஃப்ரம் தஞ்சாவூர் மேம். சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். வயது என்ன காயத்ரி? 42 ஏஜ் ஆகுது மேம். 42, ஓகே. உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. மேம் 3 இயர்ஸா வந்து தலையில டேண்ட்ரஸ் இருந்தது. சரிங்க காயத்ரி. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஷாம்பு போட்டு குளிக்கும்போது அது கொஞ்சம் போயிடுச்சு மேம். இப்ப வந்து கண்டினியூஸா 1 இயராகவே டேண்ட்ரஸ் வந்து இருக்குது. தலைக்கு குளிச்சுட்டு கோம்ப் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா சுகர் மாதிரியே கொட்டுது மேம். ஓகே, சோ அரிப்பு இருக்காமா? இச்சிங் இல்ல மேம், ஆனா வந்து நல்லாவே நிறையவே இருக்கு மேம் தலை ஃபுல்லா. டெய்லியே வாஷ் பண்ணிட்டு நம்ம பாக்கும்போதும் வந்து அந்த மாதிரி ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா பவுடர் உங்களுக்கு அந்த பவுடரி மாதிரி மட்டும்தான் உதிருதே தவிர எந்த இடத்துலயும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிமண் மாதிரி திக்கா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இல்ல அப்படி இரு, இப்ப காது கிட்ட அப்படி இருக்குது மேம், கொஞ்சம் படிஞ்ச மாதிரி. ஓகே, வேற எதற்காகவாவது மருந்துகள் எடுக்கிறீங்களா? வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? தைராய்டு இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கா? அது மாதிரி எந்த மெடிசனும் எடுக்கல மேம். நான் எதற்காகவும் எந்த மெடிசனும் ஹார்மோனல் சார்ந்த மெடிசன் எடுக்கவே இல்ல. நீங்க எடுக்கல மேம். உங்க குடும்பத்துல இதற்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அப்பா வீட்டு சைடோ அம்மா வீட்டு சைடோ யாருக்காவது ஆஸ்துமா முடக்குவாதம் சோரியாசிஸ் போன்றவை இருக்கா? அது மாதிரி இல்ல மேம். ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அவர் என்ன உங்க தாய் மாமனா? இல்ல மேம். இல்ல. ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மருத்துவர்கள்ட்ட போனாலே குறிப்பாக சித்த மருத்துவர்கள்ட்ட போனாலே வந்து ஸ்கின் ப்ராப்ளம்னாலே சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் டேண்ட்ரஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தலையில் வந்து பவுட்ரியாக இருக்கிறது இல்லை அரிப்பு இருக்கிறது பொடுகில் தான் யூஸ்வலாக வந்திருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் சோரியாசிஸ் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேண்ட்ரஃப் அதையும் தாண்டி நம்ம பாடியில் வந்து உடம்புல வந்து அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுதுன்னா முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருக்கள் மாதிரி வரும், மார்பு பகுதியில் குறிப்பாக பெண்களுக்கும் மார்பு பகுதியிலும் முதுகு பகுதியிலும் சின்ன சின்ன பருக்கள் மாதிரி கருப்பு கலரில் டாட்ஸில் வரும். ஸோ அது மட்டும்தான் என்ன அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபோட பாதிப்பு நம்ம வந்து உடம்புல வந்து இருக்குது அப்படின்னா. ஆனால் சோரியாசிஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி சேமாக தான் இருக்கும். அதாவது டேண்ட்ரஃபில் வந்து ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகுது. ஸோ ட்ரை ஆகுது அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் சில மெலசீஷியா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து அந்த கிருமிகள் இது பண்ணி அந்த ட்ரைனஸை உண்டு பண்ணும். பட் சோரியாசிஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா அதுவும் பார்க்க தான் அப்படி தான் இருக்கும். என்னென்னா அந்த ஸ்கின் வந்து நமக்கு ஸ்லோவாக ஷெட்டிங் ஆகும், ஒரு 28 நாள் ஆகும். நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக வந்து போகும். ஆனால் இது ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க எபிடெர்மல் லேயர் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகி வேஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து என்னென்னா ரொம்ப நாளாக அப்படியே அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா யூஸ்வலாக ஏதாவது ஒரு தேவையில்லாத குப்பை இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது கிருமிகள் வளரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்னா இந்த டேண்ட்ரஃப் அந்த ஃபங்கஸ் வந்து போய் அதில் வளர ஆரம்பிக்கும். அப்போ பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் போடக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் இந்த டேண்ட்ரஃப்குங்கிறது
ஆரம்ப காலகட்டத்தில் சொரியாசிஸ்க்கும் கேட்கும். என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்லக்கு மாதிரி இந்த மலேசிஷியா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு கிளென்ஸ் கொடுக்கும். ஆனால் இது வேற, இது வேற, இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ என்ன அப்படின்னா, பண்ண பண்ண அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அதிகம் உற்பத்தி ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ செகண்டரியாக காதுகளுக்கு பின்னாடியும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி அது சோரியாசிஸாக தான் இருக்கும். ஏன்னா டேண்ட்ரஃப் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகாது, இதுதான் காதுகளுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் நீ இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சக்கரை மாதிரி ஊதுறது, பவுடர் மாதிரி ஊதுறது, அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸில் இருக்காது. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சுரண்டுவாங்க, பக்குகள் மாதிரி வரும், நம்ம முருங்கை மரத்தில் எப்படி பிசின்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் தான், அந்த சோரியாசிஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலும் ப்ராப்பராக எடுக்கணும். டாப்பிக்கல் அப்ளிகேஷன், டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்னா கிளியர் மட்டும்தான் பண்ணும். பட் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ரிலீவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து மெடிசன் எடுத்துக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் டாக்டர் எனக்கு வருது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னா, குறிப்பாக சோரியாசிஸ், அவங்க ஏதாவது மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கியிருப்பாங்க, தூக்கம் இருக்காது, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் பொழுது, அப்போ வந்து அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர், இதனால தான் வரும்னு சொல்ல, ட்ரிகரிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வந்து எடுத்திருக்காங்க, குறிப்பாக வந்து பீரியட்ஸ் போஸ்ட்பான் பண்ண, நான் ஒரு தடவை தானே எடுத்தேன்னா, ஒரு தடவை எடுத்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுன்னா, அந்த ஒரு டோஸ் பீரியட்ஸ் போஸ்ட்பான் பண்ண மருந்துகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இல்லை ஏதாவது அபார்ஷன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்திருந்தால் அதுவும் வரும். இல்லை பீரியட்ஸை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹார்மோனல் சார்ந்த இந்த மருந்துகள் எடுத்தவர்களுக்கெல்லாம் வரும்னு நான் சொல்லலை, பட் இது ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்து அதையும் இனிமேல் அந்த தவறுகள் செய்யக்கூடாது, செஞ்சால் அது வந்து பிரச்சனைகள் சரியாயிடுமா, நீங்கள் உங்கள் நேரில் வந்து பார்ப்பது தான் சிறந்த விஷயம். நன்றி. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், என் பேர் மோனிகா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? இல்லை எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன? 28. தொடர்ந்து உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம் மோனிகா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு. இர்ரெகுலர்னா எப்படி இருக்கு? இப்போ 1 மந்த் வந்து இப்போ 25 டேஸ் வருது, அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 30 டேஸ் அப்படி. ஒரு ரெகுலரா எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன டேட்ஸ் என்ன. ஓகே, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா, தைராய்டு ஏற்பட்டிருக்கா, இல்ல மாதவிடாய் என்னமா? 28 நாட்களுக்கு ஒரு தடவை வருவது நார்மல் சைக்கிள் தான். ஓகேவா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சைக்கிள். இல்ல அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 நாள், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேஸ், இந்த டேஸ்க்குள்ளே சைக்கிள் இருக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் ஆகக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா, கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய டைமை வச்சு இந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது உணவு முறையை மாற்றோம், இல்லை கொஞ்சம் நான் இன்றைக்கி நான் படிக்கணும், ஒரு ஒர்க் இதனால கொஞ்சம் தூங்காமல் இருக்கும், இல்லை ஒரு விசேஷம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு போகிறப்ப அந்த வெளியில் இருக்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நம்ம உடலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ அந்த ஓவுலேஷன் ஆகக்கூடிய டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். யூஸ்வலாக ஓவுலேஷன் ஆகி அதுக்கடுத்து ஒரு 14 நாட்களில் வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் அந்த ஓவுலேஷன் ஆகக்கூடிய நாட்கள் வந்து வேறுபடும். சில பேருக்கு எல்லாருக்கும் 14வது நாள் தான் இருக்கும், சில பேருக்கு 9வது நாளே வந்துடும், சிலருக்கு 14வது நாள் வரும், சிலருக்கு 20வது நாள் வரும். அந்த நாட்கள் தள்ளி போகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது தள்ளி போகும். பட் 35 டேஸ்லேருந்து இந்த சைட் 20 டேஸ்க்குள்ளே இருக்கிறது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். அதையும் தாண்டி 35 டேஸையும் தாண்டி போகுது, இல்லை வலி வேதனைகள் வந்து இருக்குது, இல்லை வெள்ளைப்படுதல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை உதிரப்போக்கோட நிறம் மாறி இருக்குன்னா மட்டும் நீங்கள் கவலைப்படுங்க, இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் சீட் சைக்கிள் எடுத்துக்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது என்னம்மா? 60. சரிம்மா, உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, நான் எனக்கு வந்து 60 வயசு ஆகுது, கிட்னி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குமா, வயிறு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, அப்புறம் அந்த பின்கால் கெண்டக்கால்னு சொல்லுவாங்களே அந்த இடம் வலிக்குது, அப்புறம் ரொம்ப எனக்கு ஒண்ணுக்கு போடச்சுன்னா அப்படியே காந்துற மாதிரி இருக்கு. ஓகே, இது கிட்னி பிரச்சனை, ஏன்னா கிரியாட்டி 9 1 தான் இருக்கு.
ஓகே ஓகே. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்க வயது என்ன சொன்னீங்க? 60 60 ஓகே சொல்லுங்கம்மா. ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ பார்த்தா அதுல வந்து இந்த ஒண்ணு போற பாதையில ஏதோ அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அது போட்டேன், அது போட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. பழைய வலிக்க போனீங்க, டிவியில சொன்னீங்கல்ல அந்த முள்ளு நெறிஞ்சி முள்ள வச்சு குடிச்சா கேட்கும்னு சொன்னீங்க, அதை பார்த்துட்டு அதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான் மேலும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு முள்ள வேக வச்சு குடிக்கணும். அது எடுத்துக்கிறனால ஒரு பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் எங்கேயுமே குறிப்பிட்டு இருக்க மாட்டேன். சரி ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அடி வயிறு வலிக்குதா, தொப்புளிடம் வலிக்குதா, இல்ல மேல் வயிறு வலிக்குதா? அடி வயிறு வலிக்குது. அடி வயிறு வலது பக்கம். ஓகே, வலது பக்கம் வலிக்குது. ஆமா. ஓகேமா. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது யூரின் போற வழியில வந்து அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க, அப்படிதானே? சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய டியூபும் இந்த பிளாடர் ரெண்டுக்கும் நடுவுல வர இடத்துல சில சமயம் ஒரு மாதிரி அந்த வரக்கூடிய இது வந்து குறுகலா இருக்கும். என்ன காரணம்னா, இன்ஃப்ளமேஷன் ஏதாவது தாபிதம் ஆகுறப்ப அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்க அந்த சவ்வுகள் தாபிதம் அடைஞ்சு அதை அடைக்க செஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக டாக்டர்ஸ் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் போன்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் இப்படி நடக்குது? ஓகேவா? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது இல்ல. வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல வலது பக்கம் வலிக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப பெல்விக் இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு வேற ஏதாவது ஆகுதா? மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? இருக்காமா? ஏன்னா மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா, அந்த மலச்சிக்கல் இருக்கும் பொழுதும் அந்த பின்னாடி ஆசனவா இந்த கடைசி இதுல வந்து பாத்தீங்கன்னா மலம் போய் ஒரு அப்ட்ராக்ட் ரொம்ப நேரம் தங்குச்சு அப்படின்னா அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். இல்லை உங்கள் உடம்புல மெட்டபாலிசம், அதாவது உடம்பு அதிகமாக உஷ்ணம் ஆச்சு அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். என்ன காரணங்களாலங்கிறத பார்க்குறோம். அடுத்த விஷயம், நீங்கள் ஒன்று என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியாட்டினின் எனக்கு 1 இருக்குது அப்படின்னா. ஸோ கிரியாட்டினின் 1 அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அது நார்மலான விஷயம். அது 60 அது நார்மலான விஷயம்தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூரின்ல ப்ரோட்டீன் போகுதா அப்படிங்கிறத விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டு கால்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டச்சதையில் வந்து வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. யூஸ்வலாக நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ், கால் கண்ட சதைகளில் வலி, இல்லை எங்கேயாவது நரம்பு பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நரம்பு பிடிச்சி இழுக்கிறது இல்லை. யூஸ்வலாக நம்ம உடம்புலேருந்து ப்ரோட்டீன் லாஸ் ஆகிறது வந்து நமக்கு அப்படி தெரியும். எங்கேயோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஏதோ நரம்பு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, தசை பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீனில் லாஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒருங்கிணைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப தான் கரெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வந்து நம்ம தவிர்த்திடலாம். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருச்செந்தூரில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன அங்கே நேரில் வந்து பார்க்கலாம். வரும்பொழுது நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுத்துணுன்னா, ஒரு சிபிசி நார்மல் ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யூரின் ரொட்டீன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த யூரின் ரொட்டீன் ஒன்று பார்த்துருங்க. இஜிஎஃப்ஆருங்கிற ஒரு விஷயம் பாருங்கள். HbA1c லிவர் ஃபங்க்ஷன், இந்த 5 டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நான் மதுரையிலேருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாம்மா. உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. என் வயசு 47மா. சரிங்கம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து யூரின் வந்து அடிக்கடி போகுது. ஓகே. அது ஒரு அர்ஜென்ட்டா வருது. ஓகே. அதுதான் எனக்கு. எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு? ஒரு 1 இருக்கு. எனக்கு மழை சீசன்ல தான் அந்த மாதிரி வரும். ஓகே. இப்போ வந்து இந்த சம்மர்லயும் அந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் அதான் இருக்கு, ப்ராப்ளமா தெரியும். உடல் பருமன் இருக்காமா? ஏஜ்ஜி தகுந்த மாதிரி 68 இருக்கேன் நானு. 58 கிலோ இருக்கீங்க? ஆமா. சரி ஓகே. வேற மாதவிடாய் நின்றுச்சுமா? நின்றுச்சு. ஓகே. மாதவிடாய் நின்ன பிறகு மருத்துவரை போய் மருத்துவரை போய் ஒரு தடவை பாத்தீங்களா, செக் பண்ணிக்கிட்டீங்களா, எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு? என்ன காரணம்? ஓகே. அது எங்க அம்மாவுக்கு ஒரு 42 நின்னு போச்சு. அதனால கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி 45-46 வேற எதற்காகவாவது மருந்துகள் சாப்பிடுறீங்களா? எனக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குமா? ஓகே. மூட்டு தேய்மானம் இருக்கு. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் நானு. வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? அது எப்பயாவது போட்டுக்கிறேன்மா.
சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூரின் வந்து யூஸ்வலாக வந்து அடக்க முடியல, யூரின் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக நமது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நிற்கும் பொழுது சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, கூபகம் அந்த தரை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த தசைகள் வந்து வலுவிழக்கும் பொழுது நார்மலாகவே பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இன்னொரு விஷயம், இது வயது பாகுபாடே கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு அதிக அளவில் வந்து யூரின் போகும், அதே மாதிரி அவங்களுக்கு யூரின் அடக்க முடியாத நிலை வந்து ஏற்படலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ அம்மாவுக்கு வந்து மாதவிடாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் சில பெண்களுக்கு யூட்ரஸ் வந்து ஸ்டில் பல்கியாக தான் இருக்கும். அந்த ஹார்மோன் ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் சுருங்க, யூட்ரஸ் அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, சுருங்குற வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்கமாக இருக்கிறப்பையும் அவங்களோட யூரின்ல அவங்களோட பிளாடர் மூத்திர பையில் வந்து யூஸ்வலாக அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த இது கொஞ்சம் ஃபில் ஆனோடனே வெளியே, பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோடது வந்து இருக்க முடியாது. ஏன்னா அந்த அதற்குரிய அந்த ஸ்பேஸை வந்து இந்த வீங்கிய கர்ப்பப்பை வந்து எடுத்துக்கிறனால அடிக்கடி வந்து அவங்களுக்கு யூரின் போகிற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு காரணங்களாக இருக்கும். ஸோ மாத்திரைகள், சில மாத்திரைகள் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூரினை வந்து பெருக்கி தள்ள மாதிரி கொடுத்துருப்பாங்க, மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க, அதனாலையும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து என்னென்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பிளாடருக்கு போகக்கூடிய அந்த அந்த யூரேத்ர அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுருக்கு இது மாதிரி இருக்கும், சுருக்கு பை மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அந்த ஸ்பிங்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சிலருக்கு தளர்ந்துருந்தனா அது ரொம்ப ரேரான கேசஸ் தான். ஸோ அவர்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த வர்றது தெரியும், சிலருக்கு தெரியாமையும் இருக்கும், அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே காலோட வந்து அவங்களுக்கு யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு தகுந்த வகையில் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னதில் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுட்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா சரியான விஷயம். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா யூரின் போகிறத கம்மி பண்ணுற மாதிரி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா சிலருக்கு வந்து யூரின் அதிகமாக பெருக்கி தள்ளும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு சில பேர் சிகிச்சை வந்து சொல்லியிருப்பாங்க, பொதுவாகவே இருக்கும். இப்போ நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இந்த திரிபலா எள் இந்த இதெல்லாம் சொல்லுவோம், ஏன்னா என்னென்னா இந்த பெட் வெட் பண்ணுற பசங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூரினை அடக்கிற மாதிரி மருந்துகள் எடுப்பாங்க, அது சித்த மருந்துகளானாலும் சரி இல்லை நவீன மருந்துகளானாலும் சரி. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது அது பயங்கர பக்க விளைவுகளை உண்டு பண்ணும். ஸோ நான் மேற்குறிப்பிட்ட காரணங்களில் ஏதோ ஒரு காரணங்கள் தான் இருக்கும். ஸோ அதை சரி செஞ்சோம் அப்படின்னா இந்த விஷயம் போகிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் சில எக்ஸசைஸ் வந்து இருக்குது, பிளாடர் இது பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது, அந்த மாதிரி எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி வந்து அந்த யூரினை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும். ஆனால் சப்போஸ் யூட்ரஸ் பல்கியாக இருந்துச்சுன்னா அதற்குரிய தகுந்த வகையில் நம்ம சிகிச்சை எடுக்கணும். ஓகே, நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. பேசுகிறேன் மாலதி. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? என் பேத்திக்காக பேசணுமா. பேத்தியோட வயது என்ன? 11 வயசாகுதுமா. தொடர்ந்து உங்க சந்தேகத்தை கேளுங்க. அவளுக்கு 2 வருஷமா காலில் இடுக்கு இல்லம்மா, சாலி இடுக்குங்க. ஆமா, சாலி இடுக்கு, உதடு, இந்த கை இடுக்குங்கெல்லாம் ஒரு மாதிரி சகப்பு சகப்பா வருதுமா. சகப்பு சகப்பா வருதுன்னா தடிப்பா இருக்குதா இல்ல கொப்புளம் போன்று இருக்கா எப்படி இருக்கு? கொப்புளம் இல்லம்மா, சகப்பா அப்படியே ஒரு மாதிரி சின்ன சகப்பா வடு மாதிரி வருதுமா, அரிக்குதுமா. ஓகே, அது 2 வருஷமா இருக்குதுமா. நாங்க தோல் டாக்டர் போய் பார்த்தோம். ஓகே, பார்த்தா போயிடுதுமா, மறுபடியும் வருதுமா. என்ன காரணங்கள் சொல்றாங்க? அதுக்கு பேர் என்ன? போனா அதுக்கு ஆயில்மெண்ட் தராங்கம்மா, அந்த ஆயில்மெண்ட் போடுறோம், அப்புறம் சரியா போயிடுது, மறுபடியும் வருதுமா அதே மாதிரி. இல்லம்மா, 2 வருடமா வந்து மருத்துவர்களை பாத்துட்டு இருக்கீங்க, தோல் சிகிச்சை நிபுணரை பாத்துட்டு இருக்கீங்க, சிகிச்சை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம், எதனால வருதுனாவது உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும், இல்ல என்ன வியாதிங்கிற பேராவது தெரியப்படுத்தி இருக்கணும், ரெண்டுமே உங்களுக்கு கூறப்படலையா? ஒண்ணு சொல்லுமா, அது போற நாங்க போனோம்னா அதுக்கு உண்டான மருந்து குடுக்கறாங்க, அது போடுறோம், போயிடுதுமா. குழந்தைக்கு வந்து அரிப்பு ஏற்படுதா?
அரிக்குதுமா, அரிப்பு ஏற்படுது, அது அதை தொடர்ந்து சிகப்பாக தடிப்பு ஏற்படுது. தடிப்பு ஏற்பட்டு அது புண்களாக மாறுதா? ஆமாமா, கொஞ்சம் ரொம்ப புண்ணு மாதிரி இல்லமா, அப்படி சிகப்பாகுதுமா. சிகப்பாகுதுமா, அதுல காயம் போன்று ஏற்படல, சிகப்பா இருந்த தடிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் என்ன வருது, அதுவே சப்சைட் ஆகி குறைஞ்சிருதா? அந்த மருந்து போட்டவனையும் அப்படி கலர் மாறி போகுதுமா. ஆனா அது புண்கள் மாதிரியோ இல்ல செராய்ப்பு மாதிரியோ காயங்கள் மாதிரி ஏற்படுறது இல்லையா? இல்லம்மா, அப்படி அப்புறமா அது ஆறணும்னு கொஞ்சம் கருப்பு மாதிரி, கருப்பு கலர் மாதிரி மாறுது, அப்புறம் சரியா போகுது. இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடியது ஓகே, அக்கல் பகுதியில ஏற்படுது, தொடை இடுக்கு பகுதியில ஏற்படுது, ஆனா உதட்டு பகுதியில ஏற்படுதுன்னு சொல்றீங்களா, அது கீழ் உதடு மேல் உதடு அப்படி ஏற்படுதா, இல்ல உதட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்படுதா? அக்கல் பகுதி எல்லாம் கிடையாதுமா, கால் இடுக்குலம்மா, கால் இடுக்கு, கை இடுக்கு, உதடு. அதத்தான் கேக்குறேன், உதடுனா மேல் உதடு கீழ் உதடு, அதன் மேலே ஏற்படுதா இல்ல உதட்டை சுற்றி ஏற்படுதா? கீழ் உதடுமா, கீழ் உதடுல, உதட்டுக்கு கீழே வந்து ஏற்படுது. ஆமா ஆமாமா. ஓகே, ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி 11 வயது குழந்தை அப்படின்னா அட்டோபிக் டெர்மடைட்டிஸா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது தடிப்பு மாதிரி வருது அப்படிங்கிறீங்க, ஆனா யூஸ்வலா வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ல வந்து தடிப்பு மாதிரி வரும், அப்புறம் அதுவே நம்ம அதுக்கு எதுவும் ஆயின்மெண்ட் போட தேவையில்லை, அதுவே வந்து டிசப்பியர் ஆயிரும். ஸோ நீங்க சொல்லுவது எனக்கு பெருசா வந்து ஒரு கிளியர் வந்து பிக்சர் வந்து கிடைக்கலம்மா. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இடங்கள் வந்து அந்த அக்கில் இடுக்கு பகுதிகளிலையோ இல்லை தொடை இடுக்கு பகுதிகளிலையோ அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் வரும், சிகப்பா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதை தொடர்ந்து பின்னாடி காயம் மாதிரி எதுவும் ஏற்படலைங்கிறீங்க. அப்ப அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்க்கு அவங்க டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அது கொஞ்ச நேரம் வரும், அதுக்கப்புறம் அதுவே வந்து மறைந்து போயிடும். அது ஸ்கின் லீஷனா ஏதாவது விடுதா, அது கருநிறமாவும் வந்து மாறாது, இல்ல வேற ஏதாவது இருக்கா? யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னா பல்போசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தக்காளி பழம் மாதிரி வந்து சிகப்பாகும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தளதளத்து இருக்கும், நீங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல அது வரும், உதட்டுக்கு கீழே இந்த மாதிரி வரும், அதுக்கு வேணுமாவது ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆக இருக்கும். ஸோ லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க, ஏஎன்ஏ பாத்திருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. நன்றி. டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோட கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், வேலூர், புதுச்சேரி, கோவை, திருநெல்வேலி, திருச்செந்தூர், திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 7ஆம் தேதி வந்து திருவள்ளூரிலும், 8ஆம் தேதி வந்து புதுச்சேரியிலும், 9ஆம் தேதி வந்து வேலூர்லேயும் வந்து விசிட் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வர்றவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் வேணும், ஏன்னா நம்ம நிறைய மருத்துவர்களை போய் அணுகியிருப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி அப்ரோச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பரிச்சயம். ஸோ நாடி பார்க்குற அளவுக்கு நான் பெரிய சித்தர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நாடியில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கன்ஸ் எந்தளவுக்கு வீக்காக இருக்குது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு. அடுத்த விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் இது எந்தளவுக்கு வந்து பொருந்தது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ம பிரச்சனையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ம பிரச்சனை இருக்குன்னா உங்கள் நாடி என்ன காமிக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இல்லை செரிமானம், ஏன்னா இந்த 3 பிரச்சனைகள்னாலுமே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். டாப்பிக்கலாக நம்ம கொடுக்கக்கூடியது ஒரே இதாக இருந்தாலும் இன்டர்னலாக வேறு வேறு விஷயம், அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை எடுக்கணும். ஸோ இது எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும், அதனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்த உடனே பார்த்த உடனே மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது, ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது நால்வர் சேர்ந்தது தான், மருத்துவர், நோயாளி, மருந்து, சுற்றி இருப்பவர்கள், அந்த 4 பேரும் ஒத்துழைச்சா தான் ஒரு நோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஆகிற நோயோ ரிவர்ஸ் ஆகும், இல்லை ஃபுல்லாக க்யூர் கிடைக்கிற நோயோ வந்து கண்டிப்பாக நமக்கு முழு குணம் வந்து கிடைக்கும். இது இல்லாமல் பணம், பதவி, அதிகாரம், இது 3 வந்து எப்பொழுதும் ஒரு நோயிலிருந்து நம்ம மீண்டு வர துளியும் வந்து உதவே உதவாது. ஸோ அதை மனதில் வச்சுட்டு இறைவன் மீது நம்பிக்கை, நம்ம வந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் நம்ம சீராக வந்து பயன்படுத்துவோம், அந்த நோயிலிருந்து நம்ம வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை ஒரு இடமாய் அமையும். அருமையாக சொன்னீங்க டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கமா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல பாரதி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? எங்க தம்பி குழந்தைக்காக மேம். குழந்தை வயது சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க மேம், 1 இயர் ஆகுது மேம். சொல்லுங்க பாரதி, என்ன சந்தேகம்?
குழந்தைக்கு யூரின் போற இடத்துல மேம் பாய் அது யூரின் போற இடத்துல நச்சு தண்ணி மாதிரி 6 மந்த்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னாங்க மேம். ஓகே. அப்புறம் அவனுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கு மேம் அந்த இடம். ஓகே. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு பயமா இருக்கு மேம் எங்களுக்கு. இல்லம்மா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 1 வயது நீங்க நச்சு தண்ணி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொலாங்டா வந்து அந்த யூஸ்வலா அந்த அவுட்டர் ஸ்கின் லேயர் வந்து உள்ள இருக்கதோட அட்டாச் ஆயிருக்கும் சில பேருக்கு. அப்ப என்ன அப்படின்னா அந்த யூரின் வரும்பொழுது அது ஃபுல்லா வெளியே வராம உள்ள ரிட்டென்ஷன் ஆயிருக்கும் பொழுது, யூஸ்வலா ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, ஸோ அதுல ரிட்டென்ஷன் ஆகியிருக்கும் பொழுது அது லேட்டராக இன்ஃபெக்ஷன் ஆகி நச்சு தண்ணி மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கொஞ்சம் விரிந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஷன் தான் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தீர்வு. ஆனா அதுதானா அப்படின்னு மருத்துவரிடம் நேரில் காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. காமிச்சிட்டு சர்க்கம்ஷன் பண்ணிக்க சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது, பக்க விளைவுகளும் இல்லாத சர்ஜரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஆண் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான், பண்ணிப்பதால் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. நான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்ததுன்னு என்ன தான், பட் நீங்கள் சொல்லக்கூடியதை வச்சு பார்த்தா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மாதிரி தான் இருக்குது. அதையல்லாது வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அதுதானா அப்படிங்கிறத குழந்தைய மருத்துவரிடம் காமிச்சு ஒரு ப்ராப்பரான நீங்கள் சஜஷன் எடுத்துக்கிறது நல்லதுமா. கன்சல்டேஷன் நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கண்கள் கீழே அந்த ஐ பேக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி பேசலாம் டாக்டர். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மாதிரி இருந்த உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம கட்டி, ஏன்னா வீக்கம் எங்கெல்லாம் இருக்குது நாம கட்டி போடலாம்னு. பட் இந்த இதுக்கு வந்து நாம கட்டி போடலாமா அப்படின்னா சைட் கண்டிப்பாக நாம கட்டி போடலாம் போடலாம். ஏன்னா நாம கட்டி போடலாம், அதனால சைட் எஃபெக்ட் கிடையாது. இன்னொன்று அந்த அண்டர்லையிங் இருக்கக்கூடிய அந்த எடிமாவை, அது வந்து என்னென்னா எடிமா தான், அது அந்த நீர் தான் கோர்த்துருக்கும், அதை நமக்கு காமிக்குது இங்கெல்லாம் இப்படி இருக்குங்கிறத ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கடவுள் அதுக்காக தான் நமக்கு இந்த முகம் கொடுத்துருக்கார். ஓகே, இவங்களுக்கு என்னவா இருக்குது, கண் பிரச்சனையா இருக்கா, கல்லீரல் பிரச்சனையா இருக்கு, மூக்குக்கிட்ட இப்படி இருக்கா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு, வாயில புண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, ஓகே இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கு அப்படின்னாலே நம்ம உடம்புக்குள்ள இருக்க எடிமா மைல்டாக தான் காமிக்கும், அது வந்து கண்கள் காமிக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நார்மலாக வந்து நம்ம நாம கட்டி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து அந்த வாட்டர் ரிட்டென்ஷனை வந்து குறைக்கும். பட் அது தீர்வு கிடையாது. போட்டேன் சரியா போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு அது நமக்கு காமிக்க வந்து பண்ணுது, அதை வந்து நம்ம சரியான வகையில் வந்து அணுகணும், அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து உள்ளே வந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீர் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சப்போஸ் அதே இது ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா தேவை அறிந்து தான், அது யாரானாலும் இப்படி இருந்ததுன்னா நான் தண்ணி குடிச்சேன்னா சரியாக போயிடுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தாகத்திற்கு ஏற்றவாறு தான் வந்து நம்ம தண்ணி எடுக்கணும், அது யாராக இருப்பினும். கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் இருந்ததுனா மட்டும் நம்ம ஸ்டோன் இருக்கிறப்ப உடைப்பதற்காக மருந்துகள் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியா கொடுக்கணும், அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இல்லைன்னா ரீனல் ஃபெயிலியர் இருந்தாலும் ஜாஸ்தியாக தண்ணி எடுக்கிறது, இல்லை ரீனல் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அளந்து குடிக்கிறது. யூஸ்வலாக அந்த ஒரு விதி யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறையா இருக்கிறப்ப அது வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறவங்களானாலும் சரி நமக்கு தேவை அறிந்து தான் நம்ம நீர் எடுக்கணுமே தவிர எல்லா விதிகளும் எல்லா நோய்களுக்கும் பொதுவாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகே டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் யூஸ்ஃபுல்லான டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நேர்கள் கேட்டு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்கள், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.